அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த செய்திகளை நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய டிஎன் பொலிட்டிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கெல்லாம் சின்ன பசங்க, மக்கள்கிட்ட அரசியலை பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் வந்திருக்கிறோம். என் கூட நடக்கிறான்ல அவன், நாளைக்கு லீடரா வருவான். அவனை வச்சு நிகழ்நாளும் இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் கட்சியை பெரிய அளவில் வளர்த்துக்கிறேன். நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் எலெக்ஷனில் காங்கிரஸ் தோத்துக்கிட்டே போயிருக்குங்க, பிஜேபி ஜெயிக்க முடியாதுங்க. அவங்ககிட்ட இருக்க மேன் பவர், அவங்ககிட்ட இருக்க எலெக்ஷன் கமிஷனு, அவங்ககிட்ட இருக்கிற ஆஃபீஸர்ஸ், அவங்ககிட்ட இருக்க கோர்ட்ஸு, வேறு எந்த கட்சிகிட்டையும் இல்லைங்க. எதிர்கட்சிகளை ஒன்றா சேர்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கவே முடியாதுங்க. சரி, பிஜேபி இன்னொரு 50 வருஷத்துக்கு ஆண்டுகிட்டு போடணும்னு வீட்டில் படுத்துங்களாம்மா. ஆங்கிள் பிடிச்சிங்க, தவறான பிரச்சாரம் அப்படின்றது ஒரு 10% நான் சொல்லுவேன். ஒரு 10% ஃப்ரிஞ்சு 90% இப்படி தான்ற இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த மதத்துக்கு எந்த ஆபத்து இல்லை. 2000 வருஷமாக இருக்கிற மதம் வந்து ஒரு 4 பாயிங்க சேர்ந்து அழிச்சிட முடியாதுன்றதை அவங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியது யாரோ ஒருவருடைய கடமை. யாராவது இதை செய்யணும், செஞ்சு தான் ஆகணும். அது இயக்கவியல் விதி, ஒரு சைடே வந்து போயிட்டுருக்காது. யாராவது ஒருத்தர் செய்வாங்க, அதன் ஒரு பகுதியாகத்தான் நான் பாரத் ஜோடோ யாத்திரையை பார்க்கிறேன். மட்டும் எத்தனை மொழி, எத்தனை மதம், எத்தனை பண்பாடு, எத்தனை கூறுகள் இருக்கு. அழகாக சொன்னீங்க, வி ஆர் மொசைக். இந்த மொசைக்கு தான் இந்தியா. அதான் அழகு, அதான் அழகு. ஒவ்வொருத்தரும் இன்வேரியபிளி எழுதி வச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா துண்டு துண்டா உடையும். இந்தியாவை நாங்கள் சொன்னதுபடியே இந்தியர்களால் இந்தியா அவர்களை ஆண்டு கொள்ள தெரியாதுன்றதை நாங்கள் சொன்னதுக்கான உதாரணம் பார்ட்டிஷன்ல நடந்த கலவரம். எப்படி அடிச்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா, நாங்கள் இருந்த வரைக்கும் இந்த கலவரம் நடிச்சா அடிச்சுக்கிட்டாங்க. இவங்களால இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்தியா இதை பொய்யாக்கி இருக்கிறதுன்னு எழுதுறாரு பார்த்தீங்களா. குஜராத்தில் தோத்துட்டாங்க, இதை பாருங்க ஒன்றுமே நடக்கல. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கே போல, அவருக்கு வந்து காங்கிரஸில் இருக்கிறார், அவருக்கு அக்கறை இருக்குதா? எலெக்ஷன் நடந்ததுனால பாரு தாடி வளர்த்துன்னு யாத்திரை போயின்னு இருக்கலாம். இப்படிலாம் சொல்கிறாங்க. சால்ட் மார்ச் வந்து ஒரு தொடங்கும் போது நான் இருந்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஹவு இட் காட் தி இமேஜினேஷன் ஆஃப் தி பீப்பிள். நான் வருஷமாக இருக்கிற பசு இவன் 1 கிலோ பீஃப் தின்றதுனாலே அழிஞ்சு போயிடும், ஏன் அவனை போட்டு அடிக்கிறேன் அப்படின்றத அவன்கிட்ட பேசி புரிய வச்சா அவன் மாதிரி நம்ம பக்கம் வந்துடுவான் ராகுல் காந்தி நம்புறாரு. இங்கே வந்து ஜிக்னேஷ் மேவானி போன்ற ஒரு தலித்தை ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக குஜராத் காங்கிரஸின் முகமாக பண்ணுறதுக்கு ஒரு 30 வருடத்துக்கு முந்தைய காங்கிரஸ் கட்சி நினைத்து பார்த்துருக்குமா? அம்பேத்கரை ஏன் காங்கிரஸ் சுவீகாரம் செய்யவே இல்லையே, அதை யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஜட்ஜஸை கூட விமர்சனம் பண்ணுவாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் அஃப்கோர்ஸ் விமர்சனம் பண்ணுவாங்க, இந்தியாவின் பெருமுதலாளிகளை விமர்சனம் செய்யவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி அதன் தலைவர் இந்தியாவில் 2 பேருக்காக இந்த ஆட்சி நடக்குது. ஹம்தோ ஹமாரிதோ, நமக்கிருவர்னு 2 பேரும் நடக்குது. ஒருத்தர் அடானி, ஒருத்தர் அம்பானின்னு சொல்றது எவ்வளோ பெரிய டெக்டானிக் ஷிஃப்ட் ஆர் சேஞ்சுன்ட்டு நீங்கள் பாருங்க. திமுக அம்பானிக்கு எதிராக பேசியிருக்கேன், கண்டிப்பா இல்லையா? டாட்டா வந்து ஆர்எஸ்ஐ பாராட்டி நீரா ரெட்டியில் லெட்டர் கொடுத்து விட்டாரு, நீங்க ஞாபகம் இருக்கா? இந்தியா சிமெண்ட்ஸ் சீனிவாசனுக்கு எதிராக ஒரு வார்த்தை திமுகவில் ஒருத்தர் பேச சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஷிஃப்ட்ன்ட்டு நான் பார்க்குறேன். எந்தெந்த கட்சிக்கு நீங்கள்லாம் போறீங்களோ போங்க, நான் மக்கள்கிட்ட போகிறேன். மக்களிலிருந்து நான் புதிய தலைவர்களை கண்டெடுப்பேன். போய் ரோட்டில் மீட் பண்ணுறேன்ல, ரியல் கமிட்மெண்ட்டோடு அந்த யாத்திரையில் என் கூட நடக்கிறான்ல, அவன் நாளைக்கு லீடராக வருவான். அவனை வச்சு நிகழ்நாளும் இன்னும் 10 வருஷம் கழித்து நான் கட்சியை பெரிய அளவில் வளர்த்துக்கிறேன். நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆம்ச்சு